மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எல்லாமே பரபரப்பா சில செய்திகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் நெகட்டிவா நிறைய பேசுறது இருக்கத்தான் செய்யும் இல்லை யாரு இருந்தாலுமே அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஆனா நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி மதிப்பிடக்கூடிய ஒரு சந்தையை வச்சுக்கிட்டு அவர் அரசியல் வர்றாருங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் படமே கிடைக்காதப்போ வந்தா பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் இறங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும் இப்ப வரும்போது அவர் மக்களுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் இந்த வயசுல எதுக்கு அரசியல் அது அழகா நடிச்சுட்டு சும்மா தேமேன்னு உட்கார்ந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா விஜய்க்குள்ள இருந்து கணன்று கொண்டு இருந்த அதாவது நெருப்புன்னு சொல்லுவாங்கல்ல நீ பற்ற வைத்த நெருப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த நெருப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து உதயம் சில பேர் சொல்றாங்க என்னப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த பிளஸ் டூ பசங்களுக்கு உதவி பண்ணாரு உதவி பண்ணா மறு வருஷமே

சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு எதிர்ப்பா ஒரு போராட்டத்தை வந்து ரசிகர்கள் அறிவிக்கிறாங்க நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் தாராளமா போறார் அங்க போயிட்டு எந்த ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மாதிரி கையில எந்த பேப்பரும் கிடையாது அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு சூப்பர் ஸ்பீச் கொடுத்தார் அந்த ஸ்பீச் இப்போ இருந்தாலும் நீங்க கேளுங்க அந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொல்றாருனா இலங்கைக்கு எதிராகவே ஒரு போர் குரலை கொடுக்கிறார் நீங்க உலக அரசியல் அதாவது உலக அந்த மேப்ல வந்து இலங்கை இலங்கையே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூலுரை பண்றாரு அது மட்டும் கிடையாது நீங்க வந்து பிரதமருக்கும் இங்க உள்ள முதல்வருக்கும் அன்னைக்கு இருக்க முதல்வர்களுக்கும் தந்தி வந்து கதவை தட்டட்டும் அதுலயே அவங்க பயப்படுற அளவுக்கு ரசிகன் சொல்ற அப்படி தனக்கு வந்து தன்னோட மக்களுக்கு என்ன நினைக்கும் அதெல்லாம் வந்து தைரியமா பேசக்கூடியவர் தான் அவர் எந்த நேரத்துல எத்தனை மீனவர்களை கொண்டாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை எந்த எழுத்துக்கள் எல்லாம் பிரிப்பேர் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல எந்த இதெல்லாம் பேசினவர் தான் விஜய் ஈழத்தமிழர்களுக்காக நம்ம திரை உலகம் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்க சரத்குமார் வந்து செயலாளராக இருக்காரு விஜயகாந்த் வந்து தலைவராக இருக்காரு கருப்பு உடையை அணிஞ்சு வந்து எல்லாருமே போராட்டத்தில் வந்து வரிசையா வள்ளுவர் கூட்டத்தில் ஒவ்வொருத்தரா வந்து உட்கார்ந்து ரஜினி வராரு கொஞ்ச நேரம் இருக்காரு உடல் நல்ல சரியில்லைன்ட்டு போயிறாரு கமல் வந்து ஈவினிங் வராரு அஜித் உட்கார்ந்து இருக்கிறாரு அன்னைக்கு இருக்கிற சின்ன பிரசாந்த் இப்படி எல்லாருமே உட்காந்துகிட்டு இருக்காங்க விஜய் கிடையாது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு சூட்ல இருக்காரு அப்போ சரத்குமார் வந்து அவர் எழுதுனதை வாசிக்கிறார் என்ன வாசிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க காலகட்டத்தில் நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு போராட்டம் நடக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என்னால் கலந்துக்கிற முடியல அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் தெரிவிக்குது அப்படிங்க ஆனால் இது அவர் வாசித்தாலுமே மக்கள் மத்தியில் அதை பரப்புவாங்களா நல்ல சமயம் பரப்பு அப்படி ஒரு பரப்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு என்னது தமிழக மக்கள் மேல ஒரு இது கிடையாது ஈழத்தமிழர் மேல ஒரு பரிதாபம் அந்த மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு இவர் வந்த உடனே ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க போராட்டத்தை அறிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படியா கேட்டுக்கிறார் கேட்டுட்டு அவர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிரு அந்த போராட்டத்துல கருப்பு சட்டை விஜயும் விஜய் அம்மாவும் முதல் ஆளா வந்து உட்கார்ந்துறாங்க அதுக்கப்புறம் சங்கீதா வந்து உட்காடுறாங்க மன்சூர் அலியான் அப்படின்னு நிறைய நடிகர்கள் வந்து அதாவது எந்த ஒரு நடிகரும் ரசிகர் மன்றமும் நற்பணி மன்றமும் செய்யாத ஒரு விஷயத்த ஈழத்தமிழருக்காக தனி ஒருவரா அன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்ச ஒரே நடிகர் விஜய் தான் பிளஸ் டூ மாணவர்களுக்கு இப்போ தான் அவர் என்ன செய்யறாரு செஞ்சிருக்கிறாரு அதுக்குள்ளே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே நீங்க அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கான அங்கொன்று இங்கொன்றுமாக அதன் சில உதவிகளை செய்து வந்தோம் அந்த உதவி பெரிய அளவுல எடுபடாது அரசியலா அங்கீகரிச்சால் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இன்னும் பெரிய அளவுல செய்ய முடியும் பிறப்புக்கும் வேற்றுமையான் அப்படிங்கிற அந்த குரலை வர பயன்படுத்திருக்க சமதளத்துல வந்து வேணும் நீங்க சமூக நீதி இந்த இடத்துல சமூக நீதி அப்படிங்கிறது எதுக்காக சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாரும் ஒரே மக்களா நம்ம பாடணும் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் அந்த அறிக்கையில வந்து சுட்டி காட்டியிருக்கு அப்ப அவர் மனசுல ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த விஷயத்த வந்து தெளிவா பார்க்கணும் அவரு அரசியலுக்கு வந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தி ஐம்பது வயசுக்குள்ளே நாற்பத்தொம்பது வயசில் அரசியலுக்கு வந்து எனக்கு வந்து சம்பாத்தியம் முக்கியம் கிடையாது என்னோட வாழ்க்கையில் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காருன்னா அது உண்மையில் நம்ம பாராட்டி தான் ஆகணும் இனிமேல் தான் அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு தம்பின்னு சொல்கிறவங்கலாம் எதுப்பான் நண்பர்கள்லாம் எதுப்பாங்க இன்னும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் அப்படியே ரெண்டாக பிரியும் ரெண்டாக பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயை பார்த்தாலே ஒதுங்கக்கூடியவங்க இருப்பாங்க ஐயோ நமக்கு அந்த கட்சியில என்னமோ நினைச்சுக்குவாங்களோ அப்படி இது எல்லாமே நடக்கும் இதை தவிர நிறைய மியூஸ் போட்டே சாவடிப்பாங்க இதுக்கு எல்லாமே வந்து விஜய் தயாரா இருக்கணும் அந்த தைரியம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கையில தான் இறங்கி இறங்கிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல எல்லாம் சோர்ந்து போயிட்டா பெரிய கேள்விக்குறி ஆயிடும் அவருக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்கு அப்படி இல்லாம பஞ்சாயத்து தேர்தல்கள் அதாவது ஊராட்சி ஒன்றிய தேர்தல்கள்ல ஒரு நூறு இடம் பிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கூட வந்து அறிவிக்கும் போது சில பேர் வந்து சொல்றாங்க நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாயத்து தலைவர்

அதை செய்வேன் ஒரு படத்துல சொன்ன மாதிரி இங்க என்ன சொல்லுதோ அதான் செய்யுங்கிற மாதிரி அவருக்கு எப்ப சரின்னு போடுதோ அதை செய்யற அதைத்தான் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு செஞ்சிருக்கிறாரு இந்த எல்லா கட்சிகள் ஆரம்பிக்கும் போதும் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து காயின் பண்ணுவாங்க அது நல்லதா கெட்டதா ஏன் காயின் பண்றாங்க அப்படிங்கறதுக்குள்ளேயே போக வேண்டாம் ஆனா இவர் வந்து தமிழக விஜய் கழகம் அப்படின்னு வச்சிருக்கிறார் அதாவது வெற்றி கழகம் தான் விஜய்னாலே வெற்றி தானே அதனால தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அவர் வச்சிருக்கிறார் தாய் தமிழ் அல்லது தாய் தமிழை தாய்மொழியாக கொண்ட எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அந்த திராவிடம் ஒரு சொல்ல விட்டுருக்காங்க நான் சில எடுத்துக்காட்டுகளை வந்து சொல்ல விரும்புறேன் இப்போ வந்து வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து பிரிஞ்ச வேல்முருகன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்காரு நாம் தமிழர் சீமான் வந்து வச்சிருக்காரு அது வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆதித்தனார் வச்ச கட்சி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாரு அதே கிருஷ்ணசாமி வந்து புதிய தமிழகம்னு தான் வச்சிருக்கிறாரு நம்ம திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாரு அடுத்து நம்ம கார்த்திக் அவர் பார்வர்ட் பிளாக்ல இருந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது நாடாளுமன்ற கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக தேமுதிக விஜய் டி ராஜேந்தர் இவங்க எல்லாம் திராவிடத்தை நோக்கி அந்த கட்சி பேர்களை சூட்டி அது ஒரு வகையான ஒரு நழுவல் அல்லது நமக்கு ஒரு பொதுவான ஒரு இது இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே பொறுப்புகளையோ அல்லது பதவிகள் அல்லது ஒரு உறுப்பினராக இருந்தவங்க மாணவங்க வந்து வெளியேறும் போது அந்த திராவிடத்தை சேர்த்து கொண்டு வெளியேறுவாங்க நமக்கு ஒரு பெரிய அரசியல் ஜானக்கியர் அல்லது அரசியலுக்கான ஒரு குரு அப்படின்னா நம்ம பெரியார் அப்படிங்கிறது வரதுனால அந்த திராவிடங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க ஆனா அப்படி இருந்தாலும் டிடி வித் நேரம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வச்சிருக்காரு அவர் திராவிடத்தை வந்து சேர்க்கல இந்த தமிழ் பெயர்ல கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இந்த திராவிடத்துல வச்சவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டினை விட இந்த தமிழ் அப்படிங்கிற பேர்ல வச்சவங்க எல்லாம் வெற்றியாளர் ஆயிருக்காங்களா قصின் இருக்கு அதையெல்லாம் தாண்டி எப்பومه தன்னோட இருப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறா மக்களுக்கு என்ன செய்யறா மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு மக்கள் பக்கத்துல எவ்ளோ தூரம் நிக்கறோம் மக்களோட தேவைகள் என்ன சரியான நேரத்துல சரியான குரல எழுப்புறோமா மூணாம் தரத்திலே உட்காந்து நம்ம அமைதியாவே இருந்துக்கிறோமா இப்படிங்கிற இப்படிங்கற கணக்குகள்லாம் பொறுத்து தான் வந்து அரசியல்ல வந்து ஒரு எழட்சிய வந்து உருவாக்க முடியும். தனியா என்னைக்கு நான் நிக்கற நான் செய்யும் போது ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ਮੰந்தıyla मेंजे ஆடு காணாம போனது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து விஜய் எந்த ரகம் அப்படிங்கறத வந்து நம்ம போக போகத்தான் தெரியும் ஆனா அவருக்கு ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு நம்ம அவர் ரசிச்சதே படங்கள் தான் படம் தான் நம்மள உயிர்ப்போட போட இருந்துச்சு இப்படி படம் இல்லாம அப்படி அரசியல் கட்சியில மட்டும் வச்சுட்டு நம்மளால போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கண்டிப்பா எழுப்பத்தான் செய்வாங்க முழு நேர அரசியல் அவர் ஈடுபடதா சொல்லும்போது போது படத்துல எல்லாம் பெருசா நடிக்க முடியாது ஆனா நடிச்சா ஒண்ணு தப்பு ஒண்ணும் கிடையாது எம்ஜிஆர் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா படத்துல நடிச்சுக்கிட்டே தான் அவர் வந்து கட்சியெல்லாம் இது பண்ணார் உலக சுற்றுவாளையாகட்டும் இதே கனி ஆகட்டும் நேற்றுண்ட நாளையாக இருக்கட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுந்தர மதுரை மட்ட சுந்தர பாண்டியன் இப்படி எல்லா படங்கள்லுமே அவரோட அரசியல் நடி இருக்கும் அரசியல் கொடி இருக்கும் எல்லாமே பண்ணுவார் என்னைக்கு வந்து மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன் நடிச்சுட்டு இருக்கும் போது முதல்வர் ஆகிறோம் அப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பணியை கொடுத்துட்டாங்க இனிமே நான் நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லிட்டு போனார் ஆனா அதே மாதிரி கூட இவர் என்ன செய்யலாம் செய்யலாம் அது கூட வேண்டாம் நான் முழு நேரம் மக்களுக்கு இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் இப்படியே நடிக்காமலே இருந்துருவாரா அப்படின்னா அது நம்ம கால சத்தியன் கையில் தான் இதை நான் சொல்லலை அவங்களே ஒரு கட்டத்தில் சொன்னாலும் சொல்லதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து சிரஞ்சீவி வந்து பிரஜையான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்சு நாற்பது சீட்டோ இருபது சீட்டோ என்னமோ வாங்கினாரு வாங்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லத்தன சீட் வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரால் அந்த இதை அவர் மேனேஜ் பண்ண முடியல திடீர்னு காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு திடீர் மொட்டு தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ திரும்ப அவர் படம் அடிச்சிட்டு இருக்கார் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும்

இருக்கு அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் அவரோட அறிக்கை நிறைய திருக்குறளை வந்து பயன்படுத்தி திரைக்கதையோட அருமையா எழுதியிருக்கிறாரு அதுலயே அவர் நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு நான் எப்படியாப்பட்டவன் நான் வந்து ஏன் இந்த அரசியலுக்கு எல்லாம் வர்றேன் அப்படிங்கறத தான் எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கிற விதமா அந்த அந்த மூணு பக்கம் அறிக்கையில வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு அந்த தெளிவா சொன்ன விஷயம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நாடாளுமன்றத்துல நான் என்ன போறது போறது இல்லை எலெக்ஷன்ல நிக்க போறது இல்லை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம அதுக்கான கொடி வைக்கலாம் கொள்கைகளை உருவாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்களை சந்திக்கிற ஒரு சந்திப்புக்கான திட்டமிடலாம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில எல்லாம் இருக்கு நான் சொல்லல அவரே தான் சொல்லியிருக்க அறிக்கையில வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னெல்லாம் பண்ணலாம் இதுக்கு இடையில வந்து நான் ஒரு படம் இருக்கு அந்த படம் வந்து ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படம் இருக்கு அது முடியும் தருவாயில் ஏப்ரல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன் அது இந்த அரசியலுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த படத்தையும் நான் முடிச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல அந்த அறிக்கைகள் வந்து போயிட்டு இருக்கு இதுல ரசிகர்கள் வந்து முழு மனதோட வரவேற்றுட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப நாளா எதிர்பார்த்தாங்க அரசியல்ல வந்து வருவாரு வருவாரு கூட்டத்துல எல்லாம் வந்து சொல்லும் போது ரஜினி தான் சொல்லி சொல்லிட்டு கடைசியில வரல அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது நீங்க வருவோம் வருவோம்னு சொல்லிட்டு வராம போயிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பின்னடைவாகும் தான் கூட்டத்துல எல்லாம் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி அவர் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு உறுதியா தான் கடந்த ஒரு ஆண்டுகளாக அடிக்கடி வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு கூட்டம் போட்டுருக்காரு தேர்தல் நிக்கவங்க எல்லாம் தாராளமா நிக்க சொல்லியிருக்காரு அவங்களை நின்னவங்களை வந்து வெற்றி பெற்றவங்களை கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சு அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது உபசரிப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தேர்ந்த அரசியல்வாதி போல வந்து என்ன செஞ்சாரு செஞ்சிட்டு இருந்தாரு இதை மட்டும் பாத்தீங்கன்னா அவர் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிதையும் தாண்டி அவர் எப்படி போறாரு அப்படிங்கலாம் நிறைய விஷயம் நிறைய அரசியல் எல்லாம் மறைமுகமா ஈடுபட்டிருக்காரு சிலது நேரடியாக ஈடுபட்டிருக்காரு இப்ப நீட்டு தேர்வுக்கு வந்து தற்கொலை பண்ண அனிதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நேரடியாக போய் வீட்டில் போய் அவர் அண்ணனை சந்திச்சு சில ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு அதே மாதிரி இப்ப அண்மையில் வெள்ளம் வந்து தூத்துக்குடியில் பெரிய மிகப்பெரிய மண்ணெல்லாம் வந்துச்சு உடனே அவர் உதவியில வந்து இறங்கி அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு அங்க உள்ள மக்களை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ட்ராப்னு சொல்லுவாங்க இந்த இமேஜ் ட்ராப் அப்படிங்கறது வந்து எம்ஜிஆருக்கு தான் பொருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் ட்ராப் வந்து இப்போ வந்து நம்ம விஜய் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் எப்படின்னா மக்களை கட்டிபிடிக்கிறது நேரடியா அவங்க அவங்க சொல்லும்போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதாவது இயல்பா ஏத்துக்கிறது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தொட்டால கொஞ்சம் விலகுவாங்க இதுல ஒன்னும் தப்பு கிடையாது நீங்க ரஜினி எல்லாம் ஒரு தடவை அரசியல் மீட்டிங் வைக்கும்போது அவரை தொடரும்போது அவர் உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடம் மாதிரி நின்றுகிட்டு இருந்தாரு யாரையும் அவரை கட்டி பிடிச்சதாக இல்ல நீங்க இப்ப கூட அந்த போட்டோ சில பேர்லாம் வந்து வந்து போடுறாங்க அப்படியே நிற்பார் தொட கூட மாட்டார் ஆனா இது இவர் அப்படி கிடையாது ஒரு அம்மா வந்து தோல்ல வந்து கையெழுத்துக்கு போடுறத அவர் ஜாலியை ஏற்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பண்றாரு இணக்கமான ஒரு சூழலை வந்து பின்பற்றிருக்காரு நம்மளும் மக்களும் ஒண்ணுதான் நம்ம அவங்களிலிருந்து விலகுனவங்களோ தனித்துவமானவங்களோ இல்லை அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நடந்துட்டு இருக்காரு நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு அந்த அறிக்கையில் சொன்ன மாதிரி அந்த ஊழல் நிறைஞ்சது சமத்துவம் இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்கு ஒரு மாற்றாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி உண்மையில் ஒரு மாற்றாக ஒரு கட்சியாக தமிழக வெற்றி வெற்றிக்கழகம் அமைஞ்சால் நம்ம உண்மையிலேயே பாராட்டலாம் அது வரவேற்கவும் சொல்லலாம் சில பேர் சொல்கிறாங்க இவர் என்ன முக்கியமான பெரிய பெரிய தலைமைகள் இருக்கும் போதெல்லாம் வராமல் இப்போ ஆளே இல்லாதப்போ வர்றாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் போது தான் நான் சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி பன்னொன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அவர் வந்து தமிழக அரசுக்கும் தந்தி கொடுங்க மத்திய அரசுக்கு தந்தி கொடுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் பெரிய ஆளுமை தான் இங்க முதல்வரா இருந்தாங்க அதே நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வந்து அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்த இதுவும் உண்டு விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்த நிலைப்பாடு உண்டு அதுக்கு வந்து அவர் அப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த அணிலோட உதவி தான் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அணில் அணில் சொல்லிட்டு இருக்க சூழல்லாம் உண்டு ஆக அவர் எல்லா ஆளுமைகளையும் அவர் பார்த்தவர் தான் அதனால வந்து எல்லாம் போயிட்டாங்க அதனால வந்துட்டார் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை அவர் தனித்துவமா இயங்கணும் மாற்று அரசியல் வந்திருக்கிறாரு வரவேற்கிறவங்க வரவேற்கலாம் வரவேற்காதவங்க வரவேற்காமலே இருக்கலாம் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு நல்லதை செஞ்சா அது நம்ம இந்த யூடியூப் வழியாக வழியாக வரவேற்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ் நன்றி